ஹலோ நண்பர்களே, கொஞ்சம் வேலை விஷயத்தில் வந்து பிஸியாக இருந்ததுனால என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. இனிமேல் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் வரும்போதே தெரிஞ்சுருக்கோம் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்றது. எல்லா வயசுலேயும் இது வர்றது தான். இப்போ 30 வயசில் இருந்தவங்களும் சரி, ஒரு 20 வயசில் இருந்தவங்களும் சரி, 40 வயசில் இருந்தவங்களும் சரி, கண்டிப்பாக இதை கடந்து போயிருக்காமல் இருக்க மாட்டாங்க. எல்லார் வயசுலேயும் காதல் அப்படின்றது இருக்க தான் செய்யும். இது இல்லை அப்படின்னு யாராலையும் மறக்க முடியாது. சில பேர் அதை வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கலாம், சில பேருக்கு அது சக்ஸஸ் ஆகிருக்கலாம், சில பேருக்கு அது இல்லாமலே போயிருக்கலாம், சில பேர் மனசுக்குள்ளேயே அதை வச்சுருக்காங்க. காதல் அப்படின்னு வரும்போது முதல்ல தடையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி. ஃபேமிலின்னு சொல்ல முடியாது, சில பேரோட ஃபேமிலியிலையும் ஒத்துக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ லவ் விசஸ் கௌரவம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். கௌரவம் மட்டும் வராது, கேஸ்ட் வரும், ரிலீஜியன் வரும், ஃபினான்ஷியலும் வரும். இது எல்லாமே கரெக்டாக அமைஞ்சாலும் இவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகிடும். ஏன் இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் வருது? முன்னாடி ஜென்ரேஷனில் தான் இப்படிலாம் இருந்துச்சு, இனிமேல் வர ஜென்ரேஷன்லாம் மாறும், மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாறாது, மாறவே மாறாது. இது யாரையும் நாங்கள் குத்தமும் சொல்ல முடியாது. இது எல்லாமே அந்தந்த வயசில் வர்றது எல்லாருக்குமே வந்துட்டு தான் இருக்கும். அதனால் யாரும் யாரையுமே வந்து குத்த சொல்ல முடியாது. இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், அவன் அந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு, அவள் இந்த மாதிரி பண்ணிட்டான். இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லவ் விசஸ் கௌரவம். நான் புலம்ப வந்து நிக்கிறாயாரான்ட கொஞ்சம் கேளு, மனம் குழம்பி வந்து நிக்கிறாயாரான்ட கொஞ்சம் கேளு. பொதுவா ஒரு பையனோ ஒரு பொண்ணு அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா எந்த ஏஜ்னா லவ்க்கு ஏஜுக்கு இருக்கானு அப்படின்னு தெரியல. கரெக்டாக ஒரு 20 இந்த காலேஜ் படிக்கும் போது, அந்த ஏன் இப்போலாம் ஸ்கூல்லே கூட ஸ்டார்ட் ஆகிடுது. இதை பற்றி பேச வரல. நான் எதை சொல்கிறேன்னா வயசு எதில் சொல்கிறேன்னா வீட்டில் சொல்கிறது அப்படின்னு. அதனால் யாருமே வீட்டில் வந்து அனுமதி கேட்டெல்லாம் பண்ணுறது கிடையாது. எந்த வயசில் வீட்டில் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 20 இந்த 21 22 இந்த வயசில் தான் கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பையனுக்கு பையன் போசட்டெலாம் இருக்க மாட்டான், அந்த பொண்ணு வீட்டில் வந்து ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த பொண்ணு காலேஜ் முடிஞ்சோடனே இந்த பொண்ணு வீட்டில் கல்யாணம் பண்ணுறது, மாப்பிள்ளை பார்க்கறது, அந்த மாதிரி பண்ணும்போது இந்த பையனுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஆகும். ஸோ பையனும் சரி பொண்ணும் சரி வீட்டில் வந்து பேச ஆரம்பிக்கும். அப்போ பேசும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஸ்டார்ட் பண்ணும். இந்த கேஸ்ட், இந்த ரிலீஜி, அவங்க என்ன ஜாதி, இவங்க என்ன ஜாதி, அந்த பொண்ணு எப்படி, அந்த பையன் என்ன, சரி இதெல்லாமே ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த பையன் என்ன பண்ணுறான், அவன் வேலைக்கு போகிறானா இல்லையா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கேள்விக்கு எல்லாமே பதில் சொன்னாலும் சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம ஃபேமிலியோட சுச்சுவேஷன் என்னடா வருது, நம்ம குடும்பத்தில் என்னடா நினைப்பாங்க, நம்ம சித்தப்பா இருக்காரு, மாமா இருக்காங்க, அத்தைங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு இன்னொரு ஒரு கேள்வி. இவங்களுக்காக நீ பாரு, சின்ன வயசுலேருந்து நாங்கள் தானே உனக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிறோம், இது மட்டும் நீ எப்படி வந்து சூஸ் பண்ணிப்ப அப்படின்னு சில கேள்விகள் கேட்பாங்க, கேட்டிருப்பாங்க. கரெக்டு தான், சின்ன வயசுலேருந்து எல்லாமே பார்த்து பார்த்து அவங்க தான் செய்கிறாங்க. நமக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததுலேருந்து, நம்ம ஸ்கூலில் சேர்த்ததுலேருந்து, நமக்கு பின்னாடி கழி விட்டதுலேருந்து எல்லாமே அவங்க தான் செஞ்சாங்க. ஒத்துக்கலாம். என்னோடய தனிப்பட்ட கேள்வி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து தெரியுது நம்ம எதுவுமே சூஸ் பண்ணுறது கிடையாது. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க தான் நமக்கு சூஸ் பண்ணிட்டு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. புரியுதா? சின்ன வயசுலேருந்து அவங்க தான் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. நம்ம அம்மா அப்பா வந்து சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது கடவுள் வந்து ஆரம்பத்தில் நமக்கு கொடுக்கறது. எனக்கு இந்த அம்மா அப்பா தான் வேணும், எனக்கு பணக்கார அம்மா அப்பா தான் வேணும் அப்படின்னு நம்மளாம் வந்து சூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதுவும் அமைஞ்சிருது. அந்த மாதிரி எனக்கு தங்கச்சி வேணும், எனக்கு அண்ணன் இருந்தால் நல்லாயிருக்கும், அக்கா இருந்தால் நல்லாயிருக்கும்னு நம்ம எதுவும் சூஸ் பண்ண முடியாது. அது பேரண்ட்ஸ் கையில் இருக்கு. ஸோ நம்மளுடைய சிப்ளிங்ஸையும் நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. எனக்கு அக்கா வேணும், அண்ணன் வேணும் அப்படிலாம் நம்ம பண்ண முடியாது. நீங்கள் ஸ்கூலில் சேர்றதுனா கூட எனக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த ஸ்கூல் பிடிச்சிருக்குன்னு அந்த வயசில் உங்களால் சொல்ல முடியாது. பேரண்ட்ஸ் சேர்த்து விட்றது தான் ஸ்கூலு, அவங்க எடுத்து கொடுக்கறது தான் ட்ரெஸ்ஸு. அது பிடிச்சிருந்தாலும் பிடிக்கிறதுனாலும் நீ தான் போட்டு ஆகணும். காலேஜும் அந்த மாதிரி தான். அவங்க கேட்கறது என்னன்னா 10th முடிச்சு 12th முடிச்சு கேட்பாங்க என்ன படிக்க போகிறது. அப்போ மட்டும் நமக்கு அந்த டிசிஷனே இருக்காது. நிறைய பேர் சொல்கிறாங்க 10th 12th முடித்தாலே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற டிசிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரணும். ஒரு மயிரும் வராது. காலேஜ் முடிக்கும் போது தான் தெரியும், இல்லை அவன் படிச்சுட்டு இருக்கும் போது தான் தெரியும் இது நமக்கு தான் கரெக்டான குரூப்பா அப்படின்றது. ஏண்டா எடுத்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அப்பா நான் நம்ம நல்லா எடுத்தோம், நமக்கு பிடிச்சதே எடுத்துட்டோம்னு நினைக்கிற பசங்களும் இருக்காங்க.
ஃபோ அது அதெல்லாம் விடுங்க அது அதெல்லாம் வேற டாபிக் நான் அதை பத்தி பேசுறேன் ஸோ இது கேட்குறாங்களா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே சூஸ் பண்ணுறது கிடையாது தான் நம்ம பேரண்ட்ஸோ நல்லா ரிலேட்டிவ்ஸோ வந்து நம்ம சொல்கிறத நம்ம செய்வோம் இது உனக்கு நல்லா இருக்கும் இது பண்ணு அவ்வளோதான் நமக்கு இதில் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதெல்லாம் கிடையாது நம்ம எந்த வயசில் ஒரு டிசிஷன் எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வயசுக்கு மேலே என்ன சொல்லலாம் ஏன் 19 வயசு 18 வயசுலேயே சொல்லலாம் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அம்மா சொல்கிறப்ப அம்மா அப்பா சொல்கிற ட்ரெஸ்ஸை எடுத்து போகிறது கிடையாது நமக்கு பிடிச்ச ஷூ நம்ம தான் வாங்கி போகிறோம் நமக்கு பிடிச்ச வாட்ச் நம்ம தான் வாங்கி போகிறோம் ஏதோ அதுலேருந்தே நம்ம ஓனாக எடுக்கிற டிசிஷன் வந்துருச்சு நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம சூஸ் பண்ணுறது திங்ஸ் எல்லாம் விட்டுருங்க நம்ம சூஸ் பண்ணுறது ரெண்டே விஷயம் ஒன்று ஃப்ரெண்ட்ஸு இன்னொன்று நமக்கு வர லைஃப் பார்ட்னர் அவ்வளோதான் இதுதான் நம்ம வாழ்க்கையில் சூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸை கூட அவங்களே வந்து பேரண்ட்ஸ் வந்து சில பேரண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பையன் கூட சேராத இவன் கெட்டு போயிடுவான் அந்த பொண்ணு கூட நீ பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்கவே கூடாது அப்படின்னு அதுலேயும் நம்ம பேரண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க இன்னும் 20 வயசு 21 வயசுன்னு ஆகிருக்கு அவனுக்கு ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸும் கூட தனியாக வெளியே எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க இந்த பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸையும் நான் சொல்கிறத வந்து கூட தான் நீ பழகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது லைஃப் பார்ட்னர் இப்போ கடைசியாக அது மட்டும்தானே இருக்குது இதையும் உனக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது என் லைஃப் நான் என்ன தான் பண்ணுறது இப்போ நான் என்ன பண்ண முடியும் இப்போ இவங்க பார்த்து நானா நான் இல்லை பொதுவாக சொல்கிறேன் நம்ம சூஸ் பண்ணுறது அது தான் இன்னும் ஒரு 40 வருஷத்துக்கு இப்போ எனக்கு 20-25 வயசு வரைக்கும் நம்மளை பார்த்துக்கிட்டாங்க பேரண்ட்ஸ் இன்னும் ஒரு 40 வருஷத்துக்கு நம்ம 40 வருஷமோ 30 வருஷமோ தெரியாது ஏன்னா இன்னைக்கு நம்ம சாவோன்றதை நம்மளால் டிசிஷனே பண்ணி சொல்ல முடியாது அந்த மாதிரி வரணும் ஒரு வாழ்க்கை தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு நம்மளை பார்த்துக்க போகிறது அந்த பொண்ணு தான் அதை ஏன் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது தான் என்னோட கேள்வி நான் பேசுறது சவுண்டாக கேட்குதான் தெரியல இன்னும் கிட்ட வச்சு தான் பேசிட்டு முதல்ல ஒரு மைக்கை வாங்கணும் என்ன என் கேள்வி இதுதான் எதுக்கு இந்த பிரச்சனை வருது ஓகே இது அப்படியே தெரிய வச்சிருந்தேன் சரி இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொன்னாலும் இப்போ ஃபேமிலி அப்படின்னு வருது இப்போ பேரண்ட்ஸுக்கு ஓகே ஓகேடா நீ சொல்கிறது கரெக்ட் தான் நாங்களாம் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பேரண்ட்ஸ் அப்படின்னு பேரண்ட்ஸ்லாம் முடிஞ்சப்போ ரிலேட்டிவ்ஸ்னு வருது அவங்க கூட பிறந்த அக்காங்க தங்கச்சிங்க அம்மா சைடு அப்பா சைடு எல்லாருமே ஒத்துக்கணும் அப்படின்றாங்க கரெக்டு தான் எல்லாருமே ஒத்துக்கணும் நம்மளாம் தனியாக எதுவுமே போய் பண்ண முடியாது அவங்கக்கிட்ட போய் சொல்லும் போது அவங்க மோஸ்ட்லி கேட்குற கேள்வி லவ் பண்ணுறாங்க இந்த வயசுலேயேவா இந்த வயசுலேயே கல்யாணம் இன்னும் வேலைக்கு போகல இன்னும் செட்டில் ஆகலை நாடா இதெல்லாம் நமக்கு தேவையா நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோப்பி அப்படின்னு கேட்பாங்க முதல்ல யாருமே சரி அப்படியா லவ் பண்ணுறியா சரிப்பா அப்படின்னு சொல்லி யாரும் ஒன்றே அதெல்லாம் சேர்த்துக்காது கிடையாது எல்லாருக்குமே முதல்ல எதிர்ப்பு இருக்கதா செய்யும் பிடிக்காது காரணம் இவனுங்க தான் நீங்கள் என்னடா பண்ணுறீங்க பிப்ரவரி 14 ஆனால் தெரியும் அங்கே அங்கே பீச்சு பார்த்து சுற்றுறீங்க கடலை போடுறீங்க நம்மளால தான் ஒத்துக்க மாட்டாங்க இன்னொன்று என்னன்னா ஒரு ஈகோருக்கு இத்தனை வருஷம் நீ பழகிட்டு 5-6 வருஷமா நீ பழகிட்டு கடைசியில இப்போ வந்து சொல்றிய முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு கரெக்டு தான் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்னா முன்னாடியே சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும் கட் பண்ணி விட்டுருப்பாங்க கரெக்டா இதுதான் முன்னாடி சொல்றது ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு சொல்றாங்க அப்படின்னா முன்னாடியே சொல்லியிருந்தா ஸ்கூல் தாண்டா படிக்கிற நீ காலேஜ் தாண்டா படிக்கிற இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க வேலைக்கு போகும்போதோ அப்போ வந்து இந்த டிசிஷன் வரும்போது தான் கரெக்டாக வீட்டில் வந்து சொல்கிறாங்க பொண்ணு சைடில் இருந்தாலும் பசங்க சைடில் இருந்தாலும் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது தான் அந்த பொண்ணு வந்து சொல்லுவோம் வீட்டில் ஏன்னா அங்கே ஒரு பையன் லவ் பண்ணுறாங்க காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போதோ சொல்ல முடியாது சொன்னால் கட் பண்ணி விட்டுருவாங்க அதே மாதிரி தான் பையனும் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்ல முடியாது சொன்னால் கட் பண்ணி விட்டுருவாங்க இன்னொரு ஈகோ என்ன அப்படின்னா நம்ம பார்த்து தான் கட்டி வைக்கணும் இவன் என்ன தானாக வந்து தேடிக்கிறது நம்ம பார்க்குற மாதிரி வருமா அப்படின்னு கேட்குறேன் கரெக்டு தான் இதுக்கு இதுக்கும் நான் என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா இப்போ பொதுவாக ஒருத்தன் லவ் பண்ணுறான் அப்படின்னா மோஸ்ட்லி அழகு பார்த்தா லவ் பண்ணுவானுங்க ஃபஸ்ட்டு சைட்டில் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு அது ஒரு கேட்டகரி இருக்குது இன்னொரு கேட்டகரி நான் ஒன்லி ட்ரூ லவ் தான் சொல்கிறேன் 2-3 மாதம் பிரேக்கப் பண்ணுறதுலாம் சொல்லலை நீங்களாம் வெளியே போங்க இன்னொன்று வந்து முதல்ல லவ்லாம் பண்ணிட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போயிடும் அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக கூட இருக்காது கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போயிடறதுனால மேபி லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களுக்குள்ள செட் ஆகிடும் இது ஒரு 3-4 வருஷம் தொடருதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு கேட்டகரி தொடரும் போது அந்த பொண்ணை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும் அந்த பொண்ணோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் தெரியும் அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் அந்த பையனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரியும் ஓகே இவன் நம்ம லைஃப் பண்ணால் வந்தால் நல்லா இருக்கும் லைஃப் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்துட்டதுக்கப்புறம் தான் அவங்க அந்த
வீட்டில் சொல்றதுக்காக போவாங்க. அப்படி இப்பயே செட் ஆகலனா அவங்களுக்குள்ளே பிரேக்அப் பண்ணிப்பாங்க. அதுதான் மேட்ரு. என்னன்னா இப்போ நல்லா தெரிஞ்ச ஒரு பொண்ணு, ஓகேவா, அந்த பொண்ணை அவன் லைஃப் பார்ட்னர் ஆக்கிக்கணும், அவள் ஆக்கிக்கணும் அந்த பையனை அப்படின்னு நினச்சிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ வீட்டில் பார்த்தா என்ன பண்ணுவாங்க, மேட்ரி முடிச்சு போவாங்க, புரோக்கரை பிடிப்பாங்க. அவன் என்னன்னா ப்ராடக்ட் விற்கிற மாதிரி புரோக்கர் சொல்லுவான், நல்லா பொண்ணு, நல்லா படிச்சிருக்கு, நல்ல பையன், வெளிநாட்டில் வேலை செய்யறான், நல்லா எல்லாம் நல்லா நல்லா நல்லான்னுவாங்க. கல்யாணம் பண்ண 2-3 மாசத்துலேயே தெரியும் அதோட லட்சணமே. ஒரு ப்ராடக்ட் இருக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு மொபைல் வாங்குவீங்க, இந்த மொபைல் வந்து நல்லா இருக்கும், கேமராலாம் சூப்பராக இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி தான் விற்பான். ஆனால் நம்ம எடுத்தோடனே போய் ஒரு கடையில் போய் நம்ம மொபைல் வாங்கிக்கிறோமா? கிடையாது. அந்த மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி அதோட டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம், கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கு. 4 பேர்கிட்ட போய் கேட்போம், இது வந்து எப்படி இருக்கு. ஒரு ட்ரெஸ்ஸே எடுத்துக்கோங்களேன், போனோடனே நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் டக்குன்னு வாங்கிட மாட்டோம், அதை போய் போட்டு பார்ப்போம். ட்ரையல் ரூமில் போய் அதை போய் போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்து நமக்கு ஃபிட்டாக இருக்கா, நமக்கு கரெக்டாக இருக்கா பார்த்துட்டதுக்கப்புறம் தான் அதை வந்து வாங்குவோமே. 6 யூஸ் பண்ணுற ஒரு ட்ரெஸ்ஸே இந்த மாதிரி, 5 யூஸ் பண்ணுற ஃபோனே நம்ம இந்த மாதிரி பார்த்து பார்த்து வாங்கும்போது லைஃப் பார்ட்னர் எப்படி அந்த மாதிரி டக்குன்னு வந்து முடிவு பண்ண முடியும்? இன்னொன்று வந்து ஃபோட்டோவில் தான் நீங்கள் காமிப்பீங்க. ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு பொண்ணை பார்த்தோன்னே ஒரு 5-6 அந்த பொண்ணோட பழகுடான், நீயும் பழகுமா அந்த பையங்களோட பழகி ஒன்று பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம கல்ச்சர் கிடையாது. ஒரு ஃபோட்டோவை பார்த்து நான் இந்தாப்பா பொண்ணு, இந்தாப்பா பையன், பார்த்துக்கோமா பிடிச்சிருக்கா இல்லையா என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேட்குறேன், ஒரு ஃபோட்டோவை பார்த்து எப்படி உங்களால் சூஸ் பண்ண முடியும்? இந்த ஃபோட்டோவை பார்த்து பொண்ணு நல்லா இருக்கு, பையன் நல்லா இருக்கான் அப்படின்னு எப்படி இவனை நம்ம லைஃப் பார்ட்னர் லெவலுக்கு சூஸ் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ஃபோட்டோவை பார்த்து எல்லாத்தையும் முடிவு பண்ண முடியுமா? இன்றைக்கி எத்தனையோ ஃபில்டர் வந்துச்சு, எத்தனையோ இது வந்துச்சு, ஃபோட்டோவில் கேரக்டர் தெரியுமா? மோஸ்ட்லி இவங்க பார்த்தா என்ன பார்ப்பாங்க, குடும்பம் நல்லா இருக்கா, எவ்வளோ சொத்து இருக்குது, அந்த பொண்ணுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, பேக்ரவுண்ட் எப்படி, அந்த பையனுக்கு பேக்ரவுண்ட் எப்படி, அந்த பையன் எவ்வளோ சம்பாதிக்கிறா, இதெல்லாம் பார்ப்பாங்க மோஸ்ட்லி. யாரும் கேரக்டர் பார்க்க மாட்டாங்க. இதனால தான் நிறையா கல்யாணத்துக்கு அப்புறம் அடிச்சுட்டு நிறவங்களும் இருக்காங்க. லவ் மேரேஜ்லேயும் இருக்காங்க தான், நான் லவ் மேரேஜ் பண்ணவங்களாம் நல்லா அப்படியே சண்டையே போடாமல் ஆடுறாங்களாம் சொல்ல முடியாது. அங்கேயே சண்டைலாம் இருக்குதான் செய்யுது. இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இங்கே இருக்காது. அடிக்கடி அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகிற சீன் இருக்காது லவ் பண்ணிட்டான். ஏன்னா அந்த பையனை நம்பி தான் அந்த பொண்ணு வந்திருக்கான். ஸோ கண்டிப்பாக இருப்பாள். இதே நீங்கள் வீட்டில் பார்க்கறத பண்ணி வச்சிங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா தான் தப்பு பண்ணிட்டாங்க, இவ்வளோ இவ்வளோ கட்டி வச்சிட்டாங்க, இவனை கட்டி வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போகிற சீன்லாம் இருக்கும். இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ஒரு ஃபோட்டோவை பார்த்து வந்து அப்படிலாம் டக்குன்னு சூஸ் பண்ணுற முடியாது. 4-5 ஃபோட்டோ வரும், ஃபோட்டோவை பார்த்துலாம் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணவே முடியாது. கேரக்டர் முதல்ல தெரியணும். அந்த காலத்தில் நீங்கள் சொல்லுங்கள், அந்த காலத்தில் எங்களுக்குலாம் இப்படியே கேட்டுட்டு இருந்தாங்க, நாங்கள் வந்து காற்றவனை தான் கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த காலத்தில் திணிச்சாங்கன்னா இந்த காலத்தில் நீங்கள் திணிக்க பார்க்குறீங்களா? ஏன் உங்களுக்கு தான் அதை திணிச்சு பிடிக்கலனாலும் பிடிச்சிருக்கனாலும் நீ கட்டி தான் ஆகணும், உட்காந்து தான் ஆகணும்னு சொன்னாங்க. அதே இந்த ஜென்ரேஷனுக்கும் திணிக்கிறீங்க. 3rd பாயிண்ட், இப்போ சேம் ஏஜில் லவ் பண்ணுறாங்க 2 இல்லை அந்த பொண்ணுக்கோ அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கோ, அந்த பையனை விட அந்த பொண்ணுக்கு வந்து வயசு அதிகமாக இருக்குது, இல்லை 1 தான் கம்மியாக இருக்குது, இப்படி வரும்போது அந்த பையன் கண்டிப்பாக அந்த பொண்ணோட ஈக்குவலாக தான் இருப்பான். எப்படின்னா காலேஜுக்கு சொல்கிறேன், இப்போ 2 ஒரே வயசுனா ஒரே காலேஜ் தான் படிப்பாங்க, ஒன்றா தான் வெளியில் வருவாங்க காலேஜுக்கு, அவன் பெருசாக ஒரு வேலைக்கு எதுவும் சேர்ந்துருக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது அவன் வேலைக்கு போய் வீட்டில் சொல்லும் போது என்ன ஆகுனா, அவ்வளோதான், இப்போலாம் சேலரி கிடையாது, எடுத்தோடனே யாரும் 50,000 60,000 ஆகிறது கிடையாது, இன்னும் 10,000 20,000 சேலரி கூட தான் போயிட்டு இருப்பான். அப்படி வரும்போது பொண்ணு வீட்லையும் சரி மாப்பிள்ளை வீட்லையும் சரி கேட்பாங்க, பையன் என்ன இவ்வளோ கம்மியாக சம்பாதிக்கிறான் அப்படின்னு. இது ஒரு ப்ராப்ளமாக வரும். ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, நீ இன்னும் ஒழுங்காகவே சம்பாதிக்காதுன்னு இல்லை, இன்னும் ஒன்றா ஒழுங்காகவே செட்டில் ஆகலை, ஒரு நல்ல வீடு வாங்கலை, வாசல் வாங்கலை, எதுவும் வாங்கலை, அதுக்குள்ளே நீ எப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு என்னோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டில் ஆகிட்டு தான் இங்கே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே யாருக்கும் கல்யாணம் நடக்காது, நிஜமான கல்யாணம் நடக்காது. இப்போ நம்ம பேரண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, அவங்களாம் செட்டில் ஆகிட்டா கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இப்போ செட்டிலாக இருக்காங்களா, அவங்களே ஏன் கல்யாணம் பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, அவங்களே திருப்பி கேட்கலாம், நீங்களே செட்டில் இல்லை, அவங்களுக்கு ஏன் உங்களை யார் கல்யாணம் பண்ணி வச்சா அப்படின்னு. இப்போ 20 பண்ணலப்பா, 21 பண்ணல, 27 பண்ணுறேன்னு வச்சுக்கோ, கல்யாணம் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, அப்பையும் உங்களால் முடியல, இத்தனை வருஷம் சம்பாதிச்சு அந்த 10,000 கூட தான் வாங்குறேன், அப்போ உங்களால் செட்டிலே ஆக முடியல, கடாவாசியெலாம் ஏறிட்டுருக்கு, உங்களால் செட்டிலே ஆக முடியல அப்படின்னா என்ன பண்ணுவேன்?
அவ்வளோ நான் மறுபடியும் கல்யாணம் தான் பண்ணிப்போம். அப்படித்தான் இங்கே வந்து நம்ம பேரண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. 27 வயசில் நீ பண்ணாலும், 25 வயசில் பண்ணாலும், இல்லை 23 பண்ணாலும், ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நீ கஷ்டப்பட தான் போகிறேன். அதே மாதிரி தான் டெய்லி ஓட போகிறேன். அந்த பொண்ணுக்காக ஓடணும், உன் பேரண்ட்ஸ்க்காக ஓடணும், அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்காக ஓடணும், குழந்தைங்களோட ஃபீஸ் கட்டுறதுக்காக ஓடணும் அப்படின்னு உனக்கு ஒரு 60 வயசு வரைக்கும் நீ ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். இது லவ் மேரேஜ் பண்ணானாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணணும்னாலும் தான் சரி, பொண்ணுக்கும் அதே மாதிரி தான். மாமியாரை பார்த்துக்கணும், மாமனாரை பார்த்துக்கணும், உனக்கு போகிறப்புற குழந்தைய பார்த்துக்கணும், அந்த குழந்தைக்கு சாப்பாடு கட்டு, ஸ்கூலில் சேர்த்ததுக்கப்புறம் சாப்பாடு கட்டணும் அப்படின்னு உனக்கும் அதே மாதிரி தான் போக போகுது. அது அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி. என்ன வந்து நான் வந்து எதுக்கு இப்போ சொந்தத்துக்கு நான் நிற்கிறேன்னா, எப்படியும் வாழ்க்கை வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டம் தான் ஆயிடுச்சு. இதை பிடிச்சவங்க கூட பண்ணலாமே. இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, நான் இந்த பொண்ணு கூட கஷ்டப்படுறதுக்கு ஓகே, நான் ரெடினா எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங். யாருமே தெரியாத ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட எப்படி நான் வந்து கஷ்டப்பட முடியும் சொல்லுங்க, சொல்லுங்க நண்பர்களே. அந்த மாதிரி படத்தோம், அவன் என்ன இப்போ சம்பாத்தியம் இல்லையா, கட்டி வச்சிருக்கு, கஷ்டப்படட்டும், எப்படி அப்போ முன்னுக்கு வருவான். 4 பொறுப்பு அவன் மேலே உட்காந்தாதான் அவன் முன்னுக்கு பொறுப்புக்கு வருவான். நீ எல்லாமே பண்ணிட்டு 27 வயசில் பண்ணனா அவனுக்கு பொறுப்புலாம் ஒன்றும் வராது. கேட்டால் வந்து சொல்கிறது வந்து 27 வயசில் 28 வயசில் தான் உங்களுக்கு வந்து பொறுப்புகள் வரும் அப்படின்னு. ஒரு பருப்பும் வராது. குடும்பம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு வயசு ஒரு பையனுக்கு வந்து 19-18 வயசுலேயே பொறுப்புகள்ன்றது வந்துடும். பொறுப்புன்றதை நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. மெச்சூரிட்டியாக தானே சொல்கிறீங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர ஜென்ரேஷனை விட்டுருங்க, அவங்களாம் ஓல்டு காய்ஸ், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்களால இந்த வீடியோவால் யாரும் மாற்றிட போகிறது கிடையாது, யாராலையும் மாறவும் போகிறது கிடையாது. இனிமேல் வர ஜென்ரேஷனாவது சப்போர்ட் பண்ணுங்க. கேஸ்ட் ரிலீஜியன் இதெல்லாம் பார்க்காது. உனக்கு வந்து இப்போ அடிபட்டுச்சு, ரோட்டில் ரத்தம் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது, உனக்கு அர்ஜென்ட்டாக பிளட்டு தேவைப்படுதுன்னும் போது கேஸ்ட் ரிலீஜியன்லாம் யாரும் பார்க்கறதில்ல. உன்னை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த பிளட்டை வந்து நீ உடம்புல ஏற்றிக்கிட்டு தான் ஆகும். புரியுதா? அவன் இந்த ஜாதிக்காரன் தான், இந்த மதத்துக்காரன் தான் வந்து எனக்கு பிளட்டு தரணும் அப்படின்னா எதுவும் கிடையாது. இந்த ஜாதி மதம் பிரச்சனை இன்னும் நம்ம நாட்டில் இருந்துகிட்டு தான் இருக்குது. கர்நாடகாவில் கூட இப்போ இந்த இஷ்யூ நடந்துச்சு, ஹிஜாப். இது கூட ஒரு மத கலவரம் தான், குறிப்பிட்ட ஒரு மதத்தை வந்து டார்கெட் பண்ணுறவங்க தான். கர்நாடகாவில் மத வெறி இருக்குன்னா தமிழ்நாட்டில் ஜாதி வெறி இருக்குது, இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. கரெக்டாக இந்த ஜாதியில் என்ன லவ் பண்ணாலும் ஒத்துக்க மாட்டாங்கடா, இந்த ஜாதி பொண்ணை லவ் பண்ணால் தான் ஒத்துப்பாங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்கிற பசங்களும் இருக்காங்க. என்னென்னா இந்த வயசு பசங்க வந்து இதை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அவங்க தான் பழைய ஆளுங்க, ஓல்டு கைஸ், பூமர் அங்கிள்ஸ். நம்மளும் ஏன் இந்த மாதிரி இருக்கணும்? இனிமேல் வர ஜென்ரேஷனாவது திருந்தணும்ல. என்னடா இவ்வளோ கேவலமாக விட்டுட்டு போயிருக்கீங்களே அப்படின்னு யாரும் சொல்கிறக்கூடாதுல்ல. இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் விட்டு போயிருக்கானுங்களே. இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்ல, நம்ம பழைய ஆளுங்களெல்லாம் பற்றி இவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. ஃப்யூச்சரில் என்ன மாதிரி யாரும் நம்மளை வந்து பேசிடக்கூடாது. என்ன மாதிரி ஒரு 20 வயசு பையன் வந்து 21 வயசு பையன் வந்து பேசிடக்கூடாது. நம்ம முன்னாடி இருந்தவனுங்க இப்படி விட்டு போயிட்டானுங்க, நம்மளாவது உடனாக இருப்போம் அப்படின்னு யாரும் சொல்கிறக்கூடாது. அந்த மாதிரி நம்ம இருக்கணும். ஓகே, சொன்னாலும் நீங்க கேட்க போகிறது கிடையாது, ஏன்டா புலம்பிக்கிட்டு இருக்கேன். அதான் கைஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன். மேபி உங்கள் வீட்டில் யாராவது லவ் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா உடனே ஒத்துக்காதீங்க. உடனே ஒத்துக்கிட்டா என்ன ஆகும்னா அவனுக்கு அந்த வேல்யூ தெரியாமல் போயிடும். அவ்வளோதானா, இவ்வளோ ஈஸியாக ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்போ நான் பிரிஞ்சு போகணும் அப்படின்ற கஷ்டம் தோணும். சேர்றதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, நமக்கு புரியவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வரும். அதனால் நீங்கள் யாரும் உடனே ஒத்துக்காதீங்க, கெஞ்ச தான் விடுங்க, கெஞ்ச விடுங்க, கெஞ்சிட தப்பு இல்லை. அவனோ அந்த அவனோ இல்லை அவளோ அந்த பையன் அந்த பொண்ணு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது அவங்க ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ணி பேசி ஒத்துக்க வைக்கணும். கன்வின்ஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஒத்துக்காதீங்க. இந்த ஃப்யூச்சரில் வர போகிற ஜென்ரேஷனுக்கும் நான் சொல்கிறது, இப்போ இருக்க பேரண்ட்ஸுக்கும் சொல்கிறேன், ஒத்துக்கோங்க, உடனே ஒத்துக்காதீங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து இப்படி நினச்சக்கூடாது, இவனுக்கு தான் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அதனால புலம்பிக்கிட்டு இருக்கானா வந்து சொல்கிறக்கூடாது. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா. அதனால வந்து நான் சொல்கிறேன், இந்த வீடியோவை பார்த்துட்டு எத்தனை பேர் என்னை வந்து கேள்வி கேட்க போறீங்கன்னு தெரில.
பணம் பணம் எப்ப வேணா நீங்க சம்பாதிக்கலாம், 20 வயசுலயே சம்பாதிக்கலாம், 30 வயசுலயே சம்பாதிக்கலாம், 50 வயசுலயும் சம்பாதிக்கலாம். ஆனா லைஃப் பார்ட்னர் அப்படின்றது ஒன்ஸ் உங்களுக்கு நல்ல பொண்ணோ நல்ல பையனோ கிடைக்கிறது கிட்டதா இருக்கு. இதுக்காக வந்து ஃபேமிலியே வேணா தூக்கி போட்டு ஓடுறீங்கன்னா வேண்டாம், இது ஓடினாலும் ரொம்ப கஷ்டம், நீங்க தான் பண்ணணும். அதுக்கு நீங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒத்துக்க வச்சு சம்மதம் வாங்கிடலாம். ஓடுறீங்கன்னா இருக்காங்க ரொம்ப முடியல ஆனா ஒத்துக்க மாட்டாங்க என்ன பண்ண சொல்ற அப்படின்றவங்க தான் ஓடுறாங்க. கன்வின்ஸ் பண்ணலாம், பண்ணுங்க. ஓகே சரி, வீடியோ முடிச்சுப்போம். இதே மாதிரி நான் ஒரு வேற ஒரு டாபிக்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். டெய்லியும் வீடியோ போட முடியுமான்னு தெரியல. ஃபேக் ஐடி பேக் ஒன்னே ஒன்று எடிட் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் நான் அப்லோட் பண்ண அப்லோட் பண்ணு பாக்குறேன், முடியவே மாட்டேங்குது. அப்லோட் பண்றேன். ஓகே கைஸ், டாடா பை அண்ட் டேக் கேர். உலகத்தில் எத்தனை பெண்ணுள்ளது, மனம் ஒருத்தையை மட்டும் கொண்டாடுது, ஒரு முறை பாழ்ந்திட திண்டாடு.